கள்ளிப்பாடி காவனூர் இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 226 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தொற்று பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4529 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. G20 மாநாடு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம். முதல்வர் ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். டெல்லி மாநகராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உண்டியல் வருவாயில் புதிய சாதனை. கடந்த 8 மாதங்களில் 1161.74 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு.